சீராக்கின் ஞானம். நாத்தான் தாவீது. அவருக்கு பின் நாத்தான் தோன்றினார். தாவீதின் காலத்தில் இறைவாக்கு உரைத்தார். நல்லுறவு பலியிலிருந்து கொழுப்பு பிரிக்கப்படுவது போல் இஸ்ரேல் மக்களிடமிருந்து தாவீது தெரிந்து கொள்ள பெற்றார். வெள்ளாடுகளுடன் விளையாடுவது போல சிங்கங்களுடன் விளையாடினார். செம்மறி ஆடுகளுடன் விளையாடுவது போல கரடிகளுடன் விளையாடினார். பெருமை பாராட்டிய கோலியாத்தை நோக்கி இளைஞர் தாவீது தம் கைகளை ஓங்கி கவன் கல்லை வீசிய போது ஓர் அரக்கனை கொல்லவில்லையா? அதனால் மக்களது இழிநிலையை அகற்றவில்லையா? வலிமை மிக்க மனிதனை போரில் கொன்று தம் மக்களின் வலிமையை உயர்த்த உன்னத இறைவனாகிய ஆண்டவரை அவர் துணைக்கு அழைத்தார். ஆண்டவரும் அவருடைய வழக்கைக்கு வலிமையூட்டினார். இவ்வாறு அவர் முறியடித்த 10,000 பேருக்காக மக்கள் அவரை மாட்சிப்படுத்தினர். ஆண்டவருடைய ஆசிகளுக்காக அவரை புகழ்ந்தனர். மாட்சியின் மணிமுடியை அவருக்கு சூட்டினர். எப்புறமும் அவர் பகைவர்களை துடைத்தளித்தார். எதிரிகளான பெலிஸ்தியரை அடக்கி ஒழித்தார். அவர்களுடைய வலிமையை அறவே நசுக்கினார். தம் எல்லா செயல்களிலும் மாட்சியை சாற்றும் சொற்களால் உன்னத இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். தம் முழு உள்ளத்தோடும் புகழ்பா இசைத்தார். தம்மை படைத்தவர் மீது அன்பு செலுத்தினார். தங்களுடைய குரலால் இன்னிசை எழுப்ப பாடகர்களை பலிபீடத்திற்கு முன் நிற்கச் செய்தார். திருவிழாக்களை சீரோடும் சிறப்போடும் கொண்டாடச் செய்தார். ஆண்டவருடைய திருப்பெயரை அவர்கள் புகழ்ந்து பாடுவதால் திருவிடம் வைகரையிலிருந்து எதிரொலிக்கும்படி ஆண்டு முழுவதும் காலங்களை குறித்தார். ஆண்டவர் அவருடைய பாவங்களை நீக்கினார். அவருடைய வலிமையை என்றென்றுக்கும் உயர்த்தினார். மன்னர்களின் உடன்படிக்கையையும் இஸ்ரேலின் மாட்சியின் அரியணையும் அவருக்கு கொடுத்தார். ஆமென்.